வெல்கம் பேக் டு 360 உலகை சுற்றி. உலக புகழ்பெற்ற பிரிட்டிஷ் இசைக்குழுவான பீட்டில்ஸ் பற்றி அனைவருக்கும் தெரியும். உலகம் முழுக்க ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே கொண்டிருந்த இந்த பிரபல இசைக்குழு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இவர்களுடைய இசையால பிரபலமாகி போனது. அப்படித்தான் இந்த பீட்டில்ஸ் குழுவுடைய ஒரு அரிய புகைப்படம் மிக பிரபலமாயிருக்கு. இது பற்றிய ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. தங்களது இசையால் உலக ரசிகர்களை கட்டி போட்ட பிரபல பிரிட்டிஷ் இசைக்குழுவான பீட்டில்ஸின் ஒரு புகைப்படம் தற்போது லண்டனில் உள்ள ப்ளூம்ஸ்பரி ஏல நிறுவனத்தால் ஏலம் விடப்பட்டிருக்கிறது. 1969 இந்த குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் அபி ரோட் ஸ்டுடியோவை நோக்கி செல்வது போல் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தில் ஜான் லெனன் மற்ற உறுப்பினர்களுக்கு முன்பாகவும் பால் மெகாட்னி ஒரு சாதாரண சாண்டல் அணிந்திருப்பது போலவும் உள்ளது. மிகவும் அரியதான ஒரு படம் என்று கூறப்படுகிறது. இந்த படம் கடந்த 22 ஏலத்தில் 20,000 pounds வரை பெற்றதாக கூறப்படுகிறது. எந்த ஜனநாயக நாட்டிலையும் ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்க வீதிகளில் இறங்கிதான் போராட்டம் நடத்த வேண்டும். அப்படி போராட்டம் நடத்தினாதான் அது பொதுமக்களுடைய கவனத்தை பெறும், அரசுக்கு தலைவலி ஏற்படுத்தும். அப்படி ரஷ்யாவில் சமீபத்தில் நடந்த அரசியல் மாற்றத்தை வச்சு ஓவிய கலைஞர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி சின்ன பதட்டத்தோடு நடந்தது. அது பற்றிய தொகுப்பு உங்களுக்காக. கடந்த 19 ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்ய கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை வீதி வீதியாக எடுத்து சென்றார்கள். மாஸ்கோவில் வருடா வருடம் நைட் ஆஃப் தி மியூசியம்ஸ் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதாவது கலாச்சார நிறுவனங்களை இரவு நேரத்திலும் பார்வையாளர்களுக்கு திறந்து வைத்திருப்பார்கள். இந்த வருடம் நவீன கலையின் ஊடுருவம் அருங்காட்சியகம் என்ற பெயரில் தங்களின் கலை படைப்புகளை வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு வந்து மக்களுக்கு காண்பித்தார்கள். வீல் சேரில் அமர்ந்திருக்கும் ரஷ்ய போலீஸ்காரர் கிலட்டின் அமைப்பில் நாற்காலி என்று பாதுகாப்பு குறித்த சிற்பங்கள் கவனத்தை ஈர்த்தன. அதிபர் புட்டின் பிங்க் பனியன் அணிந்து உட்கார்ந்திருப்பது போல ஒருவர் வரைந்திருந்தார். அதை குறித்து கேட்டதற்கு, படத்தில் டாட்டூ எதுவும் நான் வரைந்திருந்தால் அதன் அர்த்தம் மாறுபடும், இப்பொழுது மக்கள் இதை எப்படி வேண்டுமானாலும் வியாக்கியானம் செய்து கொள்ளலாம் என்றார். வீதி வீதியாக தங்கள் படைப்புகளை கலைஞர்கள் எடுத்து செல்கையில் காவலர்களுக்கும் கலைஞர்களுக்கும் சின்ன வாக்குவாதம் நடைபெற்றது. இதில் யாரும் கைது செய்யப்படவில்லை. போன வாரம் ரஷ்ய எழுத்தாளர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அதிபர் புட்டினை எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள். அதுபோல ஏதாவது ஒரு போராட்டத்தை இந்த கலைஞர் நிகழ்த்திவிடக் கூடாது என்பதை போலீசாரின் பயமாக இருந்தது. கலை படைப்புகள் என்றைக்குமே அமைதியாக புரட்சி செய்யக்கூடியவைதானே. சீற்றங்கள் ஏற்படுவது மிக அரிதானாலும் இந்த சீற்றங்கள் நிகழும் போது இவை ஏற்படுத்தும் பாதிப்புகள் சொல்ல முடியாதவை. எரிமலைகளால் ஏற்படும் அழிவுகளும் பாதிப்புகளும் இந்த வகையை சேர்ந்தவை தான். அப்படிதான் ஒரு எரிமலை ஒன்று சமீபத்தில் கௌதமாலால மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. கௌதமாலா நாட்டின் தலைநகரான கௌதமாலா சிட்டி அருகே அமைந்துள்ளது பிகு எரிமலை. கடந்த 19 இந்த எரிமலை வெடித்தது. இதன் சுற்றுப்புறங்களில் எரியும் குழம்பையும் சாம்பலையும் நிறைய கக்கியது. 1,300 உயரம் வரை இந்த எரிமலை குழம்பும் 16,400 வரை சாம்பலும் தூக்கி வீசப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கௌதமாலா அரசின் நேஷனல் எமர்ஜென்சி கமிஷன் இந்த எரிமலையின் சமீபத்திய இந்த நிகழ்வை கண்காணித்து வருகிறது. மேலும் 40 சுற்றளவிற்கு விமானங்கள் பறக்க தடை விடுத்தும் இந்த எரிமலையை சுற்றி மக்களுக்கு அவசரகால எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ஆனால் கௌதமாலா சிட்டி விமான நிலையம் மூடப்படாமல் தொடர்ந்து இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. சாண்டியாகோமை சேர்ந்த இந்த பகுதிவாசி இந்த நிகழ்வை பற்றி கூறும்போது, இந்த 6 இப்போதுதான் முதன்முறையாக இந்த எரிமலை வெடிக்கிறது, அதுவும் இத்தனை வீரியத்துடன் வெடிப்பதை நான் இதுவரை பார்த்ததில்லை, நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்வதா வேண்டாமா என்று தெரியவில்லை என்றார். கௌதமாலாவில் இதுபோன்று 4 எரிமலைகள் ஆக்டிவாக இருக்கிறது. அதில் ஒன்றான பக்காயா எரிமலை 2010 வெடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. Thank you.
இயற்கை என்றுமே வினோதம் தான். அழகியலுக்கு அர்த்தமாக விளங்கும் இந்த இயற்கை பல சமயங்கள்ல பேரிடர்களை ஏற்படுத்தினாலும் சில சமயங்கள்ல ஆச்சரிய அழகினை மனிதனுக்கு பரிசளித்து விட்டு செல்லும். கிரகணங்களும் இயற்கையோட அப்படி ஒரு ஆச்சரியமான அழகுதான். சமீபத்துல ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான கிரகணத்தை பத்திய ஒரு தொகுப்பு உங்களுக்காக. கடந்த 21ஆம் தேதி வான்வெளியில் ஏற்பட்ட சூரிய கிரகணம் ஒரு அரிய அழகிய காட்சியாக ஜப்பான் மற்றும் சீன மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மிக தெளிவாக தெரிந்த இந்த சூரிய கிரகணம் ஒரு வித்தியாசமான கிரகணங்களில் ஒரு அரிய வகை என்று கூறப்படுகிறது. தங்க மோதிரம் போன்ற இந்த சூரிய கிரகணம் 173 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் தோன்றுகிறது. இந்த மோதிர கிரகணம் ஒரு வித்தியாசமான வடிவில் இருப்பதாகவும் ஷோகன் காலத்திற்கு பிறகு இப்போதுதான் வருகிறது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். டோக்கியோ நகரின் மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து இந்த அரிய கிரகணத்தை கண்டு களித்தனர். ஏறக்குறைய 83 மில்லியன் மக்கள் இயற்கையின் இந்த ஆச்சரிய நிகழ்வை கண்டு களித்ததாக ஜப்பான் செய்தி குறிப்புகள் கூறுகின்றன. இந்த அதிசய நிகழ்வை கண்டு களித்த 7 வயது யூரி ஷிமாடா இதை பற்றி கூறும்போது, இந்த கிரகணம் அழகிய மோதிரம் போல இருந்தது என்றான். இது போன்ற ஒரு தங்க மோதிரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றார் 21 வயதான ஹிகாரு சிபா. ஜப்பானில் மிக தெளிவாக தெரிந்த இந்த அதிசய கிரகணம் ஹாங்காங் பகுதி மக்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்று இப்பகுதி வான் ஆர்வலர்கள் கூறினர்.